நீங்க பாத்துட்டு இருக்கிறது சுற்றலாம் சுவைக்கலாம் தஞ்சாவூர் ஸ்பெஷல். இல்லையோ வெளிநாட்டிலேருந்து வரவங்க கண்டிப்பாக இந்த பொம்மையை ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. இந்த ஊருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஞாபகார்த்தத்துக்கு கண்டிப்பாக தானே ஒன்று வாங்கிட்டு போங்க. இங்கே வந்ததோட ஞாபகார்த்தமாக நான் இதானே ஒன்று வாங்கிட்டு போகிறேன். இங்கேருந்து இது முடித்த கையோட எனக்கு ரெண்டு பேரோட அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஒன்று சந்திரகலா, இன்னொன்று சூரியகலா. யார் அவங்க ரெண்டு பேரும் தானே கேட்குறீங்க? வாங்க பார்க்கலாம். ஹலோ சார். இன்னைக்கு நம்ம மூணு பேர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அவங்ககிட்ட, அதாவது சந்திரகலா, சூரியகலா, அசோகா. இவங்க வேற யாருமே கிடையாது, தஞ்சாவூரில் இருக்கிற பாம்பே ஸ்வீட்ஸோட ஃபேமஸான ஸ்வீட்ஸ். நம்மளோட மிஸ்டர் சுப்பிரமணிய சர்மா இருக்காரு, இந்த கடையோட ப்ரொப்ரைட்டர். சொல்லுங்க சார், இந்த ஸ்வீட் ஷாப்பை பற்றி. இது முதல்ல அப்பா ஆரம்பிச்சது சார். அப்பாவுக்கு வந்து சரி, தஞ்சை மக்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்ட்டு கான்செப்டில் சந்திரகலா சூரியகலான்னு சொல்லி தஞ்சை மக்கள் எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. இது சந்திரகலா சூரியகலாங்கிறத வந்து நார்த்தில் வந்து பூஜியான்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு நல்ல விசேஷத்துக்கு வண்ணமான ஒரு கொண்டாட்டம்னு சொல்கிறது மாதிரி ஹோலி பண்டிகைக்காக பண்ணுவாங்க. ஓகே, அதில் வந்து ஜீரா அதில் இருக்காது, ஜீராங்கிறது சக்கரை பாகு அதில் இருக்காது. இதை வந்து ஏன் ஜீராவில் போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அப்பாவோட ஐடியாவில் தான் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சந்திரகலா சூரியகலான்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. சரி, அப்போ அறிமுகப்படுத்தினதில் வந்து ரொம்ப தஞ்சை மக்களோட ஆதரவு. இப்போ வெளியூருக்கு நம்ம ஸ்வீட் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இவ்வளோ நீங்கள் ஆசையோடு சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ அந்த ஸ்வீட்டை பற்றியும் சொல்லியிருக்கீங்க, நல்ல அந்த குங்குமப்பூ வாசனையோடு இருக்கணும்னு. எங்களுக்காக இது செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? வாங்க சார், ஐடினி கிச்சன் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ சார். சார், இந்த சந்திரகலா சூரியகலா இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸுங்கிறது வந்து பேசிக் வந்து மைதா சார். இதில் சரி, மைதாவை வந்து போட்டுட்டு இதில் நெய்யை கலந்து அதை முதல்ல மிக்ஸ் பண்ணுவோம். அது ஒரு மாவு மாதிரி பேசியணும். அது ஆமாம், அது வந்து எங்கள் இதில் மல்லின்னு சொல்கிறது. சார், இப்போ இந்த டோ நீடிங்கிறது, இப்போ அந்த மெயினாக அந்த சந்திரகலா சூரியகலாக்கு பதம்ன்றது இந்த டோ கொடுக்கக்கூடியது தான் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு பர்டிகுலர் பதம் இருக்கு. இப்போ ஏன்னா சில சமயம் வந்து பூரிக்கு ஒரு மாதிரி பிசிவாங்க, சப்பாத்திக்கு ஒரு மாதிரி, அதுக்கு மாதிரி இதுக்கு ஏதாவது இருக்கா? ஆமாம் சார், இது வந்து ரொம்பவும் லூஸ் ஆகிடக்கூடாது, ரொம்பவும் டைட் இல்லாமல் பதமாக இருக்கணும். பதமாக இருக்கணும், பதமாக. சார், இப்போ இந்த சந்திரகலா சூரியகலாக்கு வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணுற அந்த மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணி நாங்கள் தயார் பண்ணுறோங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறோம். சொல்லுங்கள் சார். கோவா போடுங்க சார். பால்கோவா? ஆமாம், பால்கோவா முந்திரி போடுவோம். இது நீங்கள் பால்கோவான்னு சொல்கிறது வந்து சக்கரை போட்டு செஞ்ச பால்கோவா, சக்கரை இல்லாமல்? சக்கரை இல்லாமல், சக்கரை இல்லாத செஞ்ச பால்கோவா. இது ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள். குங்குமப்பூ இதில் போட்டு அது அதுக்குள்ள மெஷர்மெண்ட் வச்சுருப்போம் அந்த குவான்டிட்டி வேணுங்கிறது. கமகமக்கும் சந்திரகலா சூரியகலா பூரணம். இதே நீங்க ஒரு ஸ்வீட்டா போடலாம் சார். ஓ சரி சார். இப்போ மாவு நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் என்ன சார் ஸ்டெப் இருக்கு? நெக்ஸ்ட் இதை எடுத்துட்டு பத்தான் சொல்றது, லோகின்னு சொல்லுவோம். சரி, எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. எடுங்களா சார். எடுத்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துருங்க சார். ஒன்று இதை வந்து பத்தான் சொல்லுவோம். ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுட்டு இந்த லெவலில் வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு லோஹி போட ஈஸியாக இருக்கும் பால் பண்ணுறதுக்கு. லோஹி, லோஹின்னு சொல்லுவோம் ஹிந்தி வேர்டு அது. சரி, இந்த லோஹின்னு சொல்கிறது அதை வந்து இப்படி ஒரு ஒரு இதாக வந்து ரவுண்ட் பண்ணிடுறது. சரி, அந்த இதை எடுமா கோவா வச்சு எடுறது. அப்பளத்தில் வந்து இது உள்ளே வந்து கோவா வச்சுடுறது சார்.
இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதை வந்து இப்படி வச்சுட்டோம்னாக்கா உங்களுக்கு இதை மாதிரி வந்துடும். ஓகே, பாதியாக மடிச்சு. ஆமாம், இதை வந்து மடிச்சு விடணும். பின்றது பின்றது தான். வெளியில் கோவா நெய்யில் வேக்காடு வாங்கும்போது வெளியில் வரக்கூடாது, அதனால் இதை வச்சு நம்ம மெதுவாக அப்படியே பின்றோம். வந்து இதை பண்ணுறீங்க? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படி வச்சு நம்ம இது பண்ணிட்டோம்னாக்கா இது உங்களுக்கு வந்து வெளியில கோவா வெளியில வராது. நெய்யில வேக்காடு ஆகும் போது உள்ளேயே வேக்காடு ஆகி அது உள்ள இன்னும் ஸ்டஃப் நல்லா டேஸ்ட் வரும். வெளியில வேக்காடு ஆயிடுச்சுனாக்கா அவ்வளவுதான் இருக்காது. அதனாலதான் இதை வந்து நம்ம பின்னி இதை மாதிரி லாக் பண்ணிடணும். நம்ம சார் நீங்க சொன்னதை வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, டக்கு டக்குன்னு செஞ்சு காமிச்சிட்டீங்க. சரி, ஆனா நான் உங்களோட எம்ப்ளாயிஸோட உட்காந்து எப்படி செய்யறாங்கன்றது நானும் கத்துக்க போறேன். கண்டிப்பா நீங்க இன்னும் ஆர்வமா வேலை பார்ப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா அண்ணா, இது நான் உன்னை செஞ்சு பார்க்கட்டுமா? ரொம்ப தேய்ச்சிட்டேனோ? பிரிக்கிறாங்க பாருங்க. அப்படி வச்சு பண்ண ஒண்ணு, அவ்வளவுதான் கத்து கொடுத்துட்டாங்க. சூப்பர். சோ அடுத்தது வந்து இதுல பூர்ணமா? அந்த ஸ்பீடுக்கு நான் எப்படி பண்றது? சந்திரகலா அவங்க அளவுக்கு இல்லைனா கூட எந்த கொஞ்சம் சுமாரா வந்திருக்குங்க. அடுத்தது இதை நெய்யில போட்டு பொரிக்கிறது. வாங்க பாத்துக்கலாம். இந்த நெய்யில ஃப்ரை பண்றது சார், ரொம்ப ஹீட்டா வச்சிட்டோம்னாக்க மேல மட்டும் கலரா இருக்கும், உள்ள வேகாது, பச்சையா இருக்கும். மிதமான ஹீட்னாக்கா உங்களுக்கு ஃபுல்ல எல்லாமே வெந்துடும் சார். நல்ல அந்த வாசனை கமகமன்னு வந்துட்டு இருக்கு சார். ஆமா சார், ஆமா. சுட சுட சந்திரகலா கொதிச்சிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல டேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க சார், இப்ப நல்ல பொரிஞ்சு பொன் நிறமா வந்துருச்சு. ஆமா சார, இப்போ ஜீரால போடணுமா? ஆமா சார, இந்த கலர் வந்த பிறகு தான் எடுப்போம் நாங்க. சார் சுட சுட சூப்பரா இருக்கே, சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம் சார். ஒரு அஞ்சு நிமிஷம் ஜீரா குடிச்சிருக்கோம். என்ன சார் அஞ்சு நிமிஷம்ன்றீங்க? ஜீரா குடிச்ச உடனே அதுல ட்ரைல போட்டுருவோம். எனக்கு இந்த ஸ்வீட் ஸ்வீட் சம்பந்தப்பட்டது பிடிக்காத விஷயம் அது ஒண்ணுதான் சார். வெயிட் பண்ணி சுட சுட அப்படியே ரெடியா இருக்கும், சாப்பிடலாம் போது ஆரம்பம் தண்ணிலே ஒரு இது இருக்குல்ல, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுத்தங்கிறது கொஞ்சம் பொறுத்து இப்படி சொல்லிட்டீங்களே நீங்க. சரி, இது ஆறரை வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நிஜமாவே சூடு ஆறுறதுக்கு வெயிட் பண்ணேன்னு சொன்னா உள்ளே எவ்வளவு சூடா இருக்கு. கடிக்கும் போது அப்படியே அந்த ஜூஸ் எல்லாம் வழியுது, அந்த சக்கரை பாகு உள்ள அப்படியே ஊறி ஊறி ரொம்ப பிரமாதமா இருக்கு. முக்கியமா சொல்ல போனா அந்த கோவா. ஆமா, அந்த டேஸ்ட் தான் எங்களுக்கு மெயின் சார். ரொம்ப பிரமாதமா இருக்கு. சூரியகலா முடிஞ்சது, அடுத்தது சந்திரகலா. சாப்பிட்டு பாருங்க சார். உள்ளதுக்கு ரெண்டுமே அந்த பூரண கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆமா, ஷேப் தான் வேற. ஆமா, இன்னைக்கு சந்திரகலா சூரியகலாக்கு நடுவுல சபாஷ், சரியான போட்டி. ரொம்ப பிரமாதமா இருந்தது ரெண்டு ஸ்வீட்டும். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் எங்களை இங்க வச்சு எப்படி உங்களோட ஸ்வீட்ஸ் செய்யறது அப்படின்றது செஞ்சு காட்டீங்க, டேஸ்ட் பார்க்கவும் கொடுத்துருக்கீங்க.
நீங்க தஞ்சாவூர் வந்தீங்கன்னா அவசியம் பாம்பே ஸ்வீட்ஸுக்கு வந்து சந்திரகலா சூரியகலா டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம ஊருக்கும் வாங்கிட்டு போங்க.